யாருமே ஃப்ரெண்டுக்காக இவ்வளவு பெரிய விஷயம் செய்ய மாட்டாங்கம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஒவ்வொரு தடவையும் அந்த கதிர் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான்ல. ஆமாக்கா, அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணி நான் தான் அந்த மலையிலிருந்து விழுந்து செத்துருப்பேன். அவனுக்கு குழி வெட்டினா அதுல நாம தான் விழறோம். இப்படி ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம்க்கா. மாரி அக்கா, இப்படி தப்பிக்கிறவன் சாவு சாதாரணமா இருக்க கூடாதுரா, செதச்சிடணும். எப்படிக்கா? அவனதான் யாராவது காப்பாத்திட்டே இருக்காங்களே. இந்த தடவை காப்பாத்துறவங்களையும் சேர்த்து அனுப்பிட வேண்டியதுதான். புரியலையேக்கா. அந்த கீர்த்திக்கு பழசெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்களாம். கரண்ட் ஷாக்கா? ஹை வோல்டேஜ் வச்சு கொடுத்துட்டுமா? டேய் முட்டாள், அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிதானே இப்படி லூஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இவங்களா கிரியேட் பண்ணி அவளை அதிர்ச்சி ஆக்கி மறந்ததெல்லாம் ஞாபகப்படுத்த போறாங்களாம். ஓ, இப்படி பண்ணலாமாக்கா? சொல்றது முதல்ல பொறுமையா கேளு. என்ன மறுபடியும் அவங்களா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. 3 பேரும் கார்ல போகும்போது ஒரு லாரி வந்து அவங்களை இடிக்கிற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. அதுக்கு நாம என்னக்கா பண்ண முடியும்? டேய், அவங்க கார்ல போகும்போது அந்த காரை இடிக்க வர்றது நம்ம செங்கல் சூளை கந்தனாத்தா இருப்பான். அவனை வச்சு இடிக்கிற மாதிரி பிளான் போட்டவங்கள மொத்தமாவே அடிச்சு தூக்குறது தான் ஏன் பிளான். அட போக, நீ நான் கூட ஏதோ பெருசா பிளான் பண்ண போறியோன்னு நினைச்சேன். மாரி, அந்த லாரியை வச்சே நிஜமாவே அவங்கள அடிச்சு தூக்க வைக்கிறது தான் என்னோட பிளான். ஆமா, லாரியில அடிச்சு தூக்குனா பூவரசியும் சேர்ந்துதான் செத்து போவா. இது அவன் பிளானு. கேக்கா, இதுக்கா நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டோம்? ஆமா, அதுதான் என்னோட பிளான். என்னக்கா சொல்ற? அவளையும் சேர்த்து கொள்றதுதான் இந்த தடவை நான் போட்ட பிளான். ஆமா, அவளை ஏங்கா கொல்லணும்? அவளுக்காக தானே கதிரியா கொள்றோம். அப்பதானே எனக்கு பூவரசி கிடைப்பா. என்னக்கா நீ எனக்காக கதிரை போடுத்துட்டு பூவரசி எனக்கு கட்டி வைப்பன்னு பார்த்தா இப்ப என்னையே ஏமாத்துறிய? மாரி, இப்ப நான் அந்த பூவரசி கதையும் சேர்த்து முடிக்கணும்னு நினைக்கிறது நமக்காக தான். டேய், இப்படியே அவங்க தயவுல இன்னும் நம்ம எத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்க முடியும் சொல்லு? நமக்கு ஒருத்தவங்க தொந்தரவா இருக்காங்கன்னா அவங்கள அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். 3 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரியே வச்சிருக்காங்கல்ல, மொத்தமா போய் தொலையட்டும். அப்பதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க மொத்தமா நொந்து போய் உட்காருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மொத்த சொத்தையும் சூறையாடிடணும்டா. அதுக்கு மேலையும் நமக்கு யாராவது தொந்தரவா வந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களையும் கொல்லணும். கீர்த்தி, வா நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். போயிட்டு வாங்க. நீ வா, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரலாம். நான் ஏன் வரணும்? நீங்க 2 பேரும் மட்டும் ஒன்னா போயிட்டு வாங்க. நான் சொல்றல, நீயும் வா. முடியாது, நான் வரல. நீங்க இப்ப போயிட்டு வாங்க, அப்புறமா நான் தனியா போய்க்கிறேன். சும்மா சில்லுன்னு இருக்குல்ல? செம்மையா இருக்கு ஆண்டி. நல்லா சாப்பிடு, இன்னும் நிறைய ஸ்பெஷல் இருக்கு. கீர்த்தி, உன்னதான் வான்னு கூப்பிடுறல. என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல, நீங்க தான் புதுசா கல்யாணமானவங்க, ஜோடியா போய் ஊர் சுத்திட்டு வாங்க. என்ன என்னத்துக்கு கூப்பிடுறீங்க? நான் ஆண்டி, நான் சொல்றது சரிதானே? நீ சொன்னா சரியா தான் இருக்கும். இப்பதான் எனக்கு ஐஸ்கிரீம் டேஸ்டே தெரியுது. சரி கீர்த்தி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வெளியில வாங்கி தரேன், வா போலாம். ஏ கீர்த்தி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்டையும் சாப்பிட சொல்லு, ரொம்ப கோவமா இருக்காங்க, கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஆமா மச்சி, நீ வந்து சாப்பிடு, ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு, வா வந்து சாப்பிடு. டா மச்சி, சாப்பிடு சாப்பிடு மச்சி. உனக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் முக்கியமா? நான் எவ்வளவு முக்கியமான இடத்துக்கு உன்னை கூப்பிடுறேன், நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. எழுந்திருச்சு வா. இங்க பாரு மச்சி, என்ன சும்மா இப்படி டார்ச்சர் பண்ண, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். கீர்த்தி, நான் உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன், நம்ம இப்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம், வா போனதும் சீக்கிரம் வந்துடலாம். அப்படின்னா முக்கியமான மேட்ரு, அது எதுவா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டி நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ஒன்னா போயிட்டு வாங்க, நான் இன்னத்துக்கு நடுவுல. சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கும் பேபி பிறந்தா அது உங்க நடுவுல இருக்கும், அத கூட்டிட்டு ஜாலியா எங்க வேணா போங்க வாங்க. எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்கிறோம், ஆனா இப்போ நாங்க உனக்காக வெளியில போறோம். நீ இன்னத்துக்கு என்னாட்ட கவலைப்படணும், முதல்ல உங்க லைஃப பாருங்க. நான் ஆண்டி, நான் கேக்குறது கரெக்ட் தானே? நல்லா கேளு. மாப்ள சார், மச்சி தான் சொன்னா கேட்க மாட்டேங்குது, நீங்களாவது அவளை வெளில கூட்டு போங்க. நீங்களே சொல்லுங்க, நான் இன்னத்துக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா? கல்யாணம் ஆனவங்க கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பீங்க, நான் கூட இருந்தா எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் நானே புரிஞ்சுக்கிறேன்ல. நான் ஆண்டி, எனக்கு தெளிவா புரியுது. கோபப்படாதீங்க, இங்க பாருங்க, கீர்த்திக்கு இப்ப எல்லாமே மறந்துருச்சு, அவ தெரியாம பேசுறா. தான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசியிருப்பாளா? பூவரசி, உங்களை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க, ஆனா ஏன் நீங்க கூப்பிட்டு கூட அவ வரமாட்டேன்னு சொன்னா? அதுதாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அவளுக்கு பழசு தானங்க மறந்துருச்சு, அவ உங்க பேச்ச மீற மாட்டாளே. அவளுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி முன்னாடியே சொல்லிருக்கணுங்க. அவ இப்ப தெளிவா சொல்லி கொடுத்த மாதிரி தான் பேசுறா. என்னது, சொல்லி கொடுத்து பேசுறாளா? ஆமா, எங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் பேசுறா. என்னங்க சொல்றீங்க? அவ பேசும்போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்க அம்மாவோட வேலைதான் இது. அது எப்படிங்க? நான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, உங்க அம்மா சொன்னா கேட்பாளா? கேட்டதுனால தான் இப்படி பேசுறா. என்னங்க சொல்றீங்க? ஆமா கதிர், என் அம்மா என்கிட்ட சவால் விடும்போது அவங்க ஆட்டத்தை கீர்த்தி கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா கீர்த்தியை வச்சு ஆடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க அம்மா சொன்னா மட்டும் அவ எப்படிங்க கேப்பா? கேட்க வச்சிருக்காங்க கதிர், அதான் எப்படி முடியும்னு கேக்குறேன். கீர்த்தியோட மனசு ரொம்ப பலவீனமா இருக்கு, அன்னைக்கு டாக்டர் சொன்னதை கேட்டு அம்மா வேற ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. கீர்த்தி கிட்ட சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அவ ஒரு குழந்தை மாதிரி, யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா. அம்மா மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே அவ பேசுறா, அதனாலதான் அவ நம்மள ஜோடியா போ சொல்றா. குழந்தையும் பெத்துக்க சொல்றா. ஏன் அம்மா ஏதோ சொல்லிதான் அவளை ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப என்னங்க பண்றது? இப்படியே விட்டா அவளுக்கு பழசல எப்படிங்க ஞாபகப்படுத்துறது? என்ன பிளான் பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அவளை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அம்மா கீர்த்தி வச்சு நீங்க போட்ட சவால ஜெயிக்க பாக்குறீங்களா? பாத்துடலாம். நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேன்? நானு உங்க பொண்ணு இந்த சவால ஜெயிச்சே தீர்வா. என்ன பூவரசி கலங்கிட்டியா? உன் ஃப்ரெண்டு சும்மா கலக்கிட்டால? எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான். பொய்யா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பாவம் அப்படியே நம்பிட்டா. இதுக்கு மேல இனிமே நான் என்ன சொல்றேனோ அதத்தான் கேப்பா. அவளை என்ன உன் பழைய கீர்த்தின்னு நினைச்சிட்டியா? எப்போ அவ என் பாச வலையில விழுந்த கீர்த்தி. அவசரப்பட்டு என்கிட்ட சவால் விட்டுட்டியே. நான் நேரா வந்தா நீ தாங்க மாட்ட செல்லும். என் ரத்தம்னு சொன்னல, ஆனா என் அனுபவம் உங்ககிட்ட இல்லையே. கீர்த்தி மாப்பிளைய லவ் பண்ணும் போதே அவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன் நான். இப்போ அவ பழசெல்லாம் மறந்த ஒரு குழந்தை. இன்னும் உனக்கு குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள நீ கீர்த்திய உன் மக மாதிரி பாத்துக்கிற. ஆனா நான் உன்னை பெத்தவ. எனக்கு தெரியாதா யாருக்கு என்ன செய்யணும்னு? அவ வரமாட்டேன்னு சொன்னதும் உன் முகத்தை பார்க்கணுமே. எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வந்துருச்சு. ஆண்டி வா கீர்த்தி. என்னாச்சு ஆண்டி? நாட்டுக்கு கண் கலங்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, போட்டோ எல்லாம் ஒரே தூசியா இருந்துச்சு. துடைக்கும் போது என் கண்ணுல தூசி பட்டுருச்சு. என்னாண்ட போய் சொல்லாதீங்க. நீங்க மச்சி போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்க. நான் வந்ததும் தொடச்சேன்னு போய் சொல்றீங்க. ஐயோ இல்லம்மா, நீங்க ஒன்னியத்துக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பூவரசி கிட்ட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன்னு பாத்தீங்கல்ல? நீங்க ஹாப்பி தானே? இனிமே எங்கயாச்சும் என்ன கூப்பிடுவாங்க. கல்யாணம் ஆனவங்க ஒன்னா போறத விட்டுட்டு சும்மா என்ன கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இனி நான் போகவே மாட்டேன். ப்ராமிஸா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்க 100 years உயிரோட இருப்பீங்க. ஓகேவா? எனக்கு வாழணும்லாம் ஆசை இல்ல கீர்த்தி. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும். நான் போறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைய ஒரு தடவையாவது பாத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள என் பொண்ண மட்டும்தான் அவர் மனசுல நினைக்கணும். ஆமா ஆண்டி, மாப்பிள்ள சார் என்னாண்ட அவரு போன்ல நானும் அவரும் ஜோடியா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சாரு. டப் ஸ்மாஷிங்கிற பேர்ல தமாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் நம்பவே இல்ல, நல்லா திட்டி விட்டுட்டேன். இனி மாப்பிள்ள சாரு உங்க பொண்ணு முந்தானைய புடிச்சிங்கன்னே சுத்துவாரு பாருங்க. நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன். உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே, என்ன பண்ணலாம்? ஆண்டி என்ன? ஆண்டி ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம்? நீயும் என் பொண்ணு மாதிரிதான் கீர்த்தி. என் பொண்ணு வாழணும்னு நீ ஆசைப்படுற. உனக்கு நான் இத கூட செய்யக்கூடாதா? मनसे पोट्टु कोळप्पिकादु பூவரசி येंगे பூவரசி आसपट्ट कदर ना आना अम्मा पड़िटा பூவரசி கண்ணாடி முன்னாடி உட்கார்ந்து கேட்டா அது பதில் சொல்லுமா என்ன? அம்மாவை பார்த்தா 8 அடி தூரம் நின்னவண்ணி இப்ப என்னையே எட்டி உதைக்கிற அளவுக்கு வந்துட்டல. நான் என்னோட மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாக்குறேன். आना मग फ्रेंड नल्ला ना तपल आना कीर्ति मरंदु अम्मा किट्ट सवाल विट्टालूं सवाल एत्तुकिट्टालूं अम्मा अम्मा दां कीर्ति इनी उन पेच्चै केक्क माटा नानू केक विड़ माटे तिरुम्बवुम सोल्रेन केटुको अव एल्लाथैयुम मरंदुटा अवल मट्टुम इल्ल उन्नैयुम सेत्तुदान नी सोन्ना एदुनालुम सेय्युर कीर्ति इप्प इल्ल नी कूप्टा अव एंगेयुमे वर माटा அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அவளோட பழைய நினைப்பெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அது ஏன் உனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது குழந்தைங்களோட கனவை நனவாக்குறது தான் பெத்தவங்களோட கடமை அப்படிதான் நானும் உன் கனவுல வந்தவனே உனக்கு நிஜத்துல கல்யாணம் பண்ணி வெச்சு உன் கனவை நான் நனவாக்குனேன் எதுவுமே ஞாபகம் இல்லாத கீர்த்திக்காக உன்னோட அழகான ஞாபகங்களை தொலைச்சிராத நீ கதிர ஆசைப்படலனா இவ்ளோ நான் இறங்கவே மாட்டேன் உனக்கே தெரியும் என்ன பத்தி எல்லாத்தையும் மறந்து போன கீர்த்தியை முதல்ல நீ மறந்துரு உன் வாழ்க்கையை நீ பாரு கதிர நீ காதலிச்சியா இல்லையா காதலிச்சல அப்புறம் என்ன ஓ அவன் கூட சந்தோஷமா வாழ் கீர்த்திய நான் பாத்துக்கிறேன் எப்படிமா இப்படியெல்லாம் நான் நினைச்சதை விட ஒரு படி மேலே இருக்கீங்க உங்களை யாருமே அவ்வளவு சாதாரணமா கணிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க இப்போ சர்வ சாதாரணமா உங்க பொண்ணே கணிக்க வச்சிட்டீங்க கீர்த்திய வெளியில போலாம் வான்னு கூப்பிட்டதும் அவ பேசினது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு அவ அப்படி பேச மாட்டான்னு எனக்கு தெரியும் நீங்க தான் ஏதோ அவகிட்ட பேசிருக்கீங்க அவளை இப்படி எல்லாம் பேச வச்சிருக்கீங்க இப்போவே சொல்றேன் கீர்த்தியை நான் மொத்தமா குணப்படுத்தி அவளை கதிரோட சேர்த்து வைப்பேன் மனுஷங்களை கூட மதிக்காத இந்த காலத்துல அவ மனசை மதிச்சு எனக்காக அவளோட மனசை விட்டு கொடுத்துட்டு போனவ அப்பேற்பட்ட என் கீர்த்தியோட தியாகத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லமா அவளுக்கு நான் கதிர பத்திரமா திருப்பி கொடுக்கலனா என்னை விட பெரிய துரோகி யாருமே இருக்க முடியாது முட்டாள்தனமா பேசாத பூவரசி